வெல்கம் டு கேபிள்ஸ் பிளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேட்டரி ஸ்க்ரூ ட்ரைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசி பவர் சப்ளை கம்பாரிசன் வீடியோவில் வந்து ஒரு பேட்டரி ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி அந்த பவர் சப்ளையை கலத்துறோம். அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோவோட கமெண்டில் கேட்டிருந்தாரு, அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி ஜாயின் பாக்ஸ் கலத்தலாமா, ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. நம்மளே ஜாயின் பாக்ஸ் கலத்துக்காண்டி தான் அதை புதுசு வாங்கியிருந்தோம். நம்ம ஏற்கனவே இந்த இதில் Go 1 அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணோம், இது வந்து Go 2. அது வந்து தண்ணி போட்டு ஃபால்ட் ஆகிட்டு அதனால் வேறு பீஸ் வாங்கியிருந்தோம். அதுதான் அந்த வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ இதோட ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு பேட்டரி ஸ்க்ரூ ட்ரைவரு ப்ளஸ்ஸு ஒரு 33 ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு, அதுக்கடுத்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் உள்ளே இருக்கும். இது வந்து ஒரு 5 ஸ்பீடுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து 3.6 வோல்ட்டு டிசி பேட்டரி வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபார்வேர்டு அண்டு ரிவர்ஸ் வந்து, அதாவது ஸ்க்ரூவை நம்ம டைட்டும் பண்ணிக்கலாம், அடுத்து ரிவர்ஸ் கலத்தவும் செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் அந்த இதை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். அதுக்கடுத்து புஷ் பண்ணும்போதும் அதை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். டுயல் மோடில் வந்து நம்ம ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் டார்க் பவர் வந்து 5 நியூட்டன் மீட்டர், மேக்ஸிமம் 5 NM டார்க்கை வந்து இது ரிலீஸ் பண்ணோம். மினிமம் வந்து 2.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து இது ரிலீஸ் பண்ணோம். அதுக்கடுத்து இதில் பயன்படுத்தியிருக்க பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேபிள் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து சார்ஜ் பண்ண கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பாக்ஸோடு வராது, நம்ம 5 வோல்ட்டு 1 ஆம்பியர் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த வீடியோவில் நம்ம டிசி பவர் சப்ளை கலத்துக்கு யூஸ் பண்ணாலும் மெயினாக அந்த டூலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, FTTH பண்ணும்போது அதிக ஜாயின் பாக்ஸை கலத்த வேண்டியிருக்கும், அதிக ஒயரை வச்சு டைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த இதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஃபால்ட் ஆனதுனால இது புதுசு வாங்கியிருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த இதை நம்ம டைட் பண்ணது வந்து லைவாகவே வீடியோ எடுத்து போடுறோம். அதிகபட்சம் இதில் 3 ஒயர் வர வச்சு டைட் பண்ணும்போது நல்லா ஃபுல் டைட் வந்து ஆகும். 4 ஒயர் வைக்கும்போது கொஞ்சம் டைட் வந்து கம்மியாக தான் வைக்க முடியுது. அதுக்கடுத்து நல்லா புஷ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து சிங்கிள் ஒயருங்கும்போது நார்மலாக நல்லா டைட்டே வச்சிடும். அதுக்கடுத்து இதில் ஒரே ஒரு பிரச்சனை அப்படியும் இதில் இருக்குது. அந்த பிரச்சனை என்னென்னா, ஓவர் டைட் ஆகிரும். அதாவது இப்போ ஃபுல் டைட் ஆகினோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாது. நம்ம ஒருவேளை ரிலீஸ் பண்ணலாம், அதிக டைட் ஆகி ஸ்க்ரூவோட மறையே வந்து தேய்ச்சி எடுத்துரும். அதனால் இந்த மாதிரி நோடு ஸ்க்ரூவை கலத்ததுக்கு, இதை டைட் வைக்கிறதுக்கு, ஜாயின் பாக்ஸில் டைட் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டான டைத்தில் பட்டனை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா ஸ்க்ரூவையே டேமேஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இதில் ஒரு பெரிய மைனஸ் தான். கரெக்டான டைத்தில் யூஸ் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதோட ரேட் அதிகம், அதனால தான் அமேசானில் வாங்கியிருந்தோம். அமேசானோட லிங்க்கையும் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இதோட ரேட் வந்து 2,932 ரூபா. யூஸ்ஃபுல்லானா ஒரு 75% வந்து இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். ஆனால் விலை கொஞ்சம் அதிகம்தான். இந்த விலைக்கு இது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள்ஸ் பிளேசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.